பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் கர்த்தருடைய பாதத்தில் தாழ்த்தி ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை, அப்பா கர்த்தாவை இந்த வருடத்திலும் ஆண்டவரை அப்பா இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அப்பா உம்மை கர்த்தாவை ஆராதிக்கும்படிக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் கொஞ்ச நேரம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலெலூயா ஹாலெலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹராபா ஷக்கரதனா, அருமையான தேவனே ஆண்டவரே, நல்லவரே வல்லவரே அப்பா, ஹாலெலூயா. எங்களை இம்மட்டும் ஆண்டவரே அப்பா கண்மணி போல பாதுகாத்து வந்த தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹராபா ஷபாரிக்கரதனா, அற்புதமான தேவன் ஆண்டவரே, நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் அப்பா. இந்த வருடத்தில் கர்த்ததாமே ஹாலெலூயா நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன் ஹாலெலூயா. அவரை தவிர வேறு ஒருவரும் நம்மை பாதுகாப்பதற்கு ஒருவரும் இல்லையே. அவரே நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலெலூயா, ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஹாலெலூயா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒரு பாராக்க நல்ல தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, ஹாலெலூயா. இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே அப்பா. உம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உம்மை தொழுது கொள்ளும்படிக்காக ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ரானா மாரா கராதானா, ஹாலெலூயா 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 ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்களும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா, இரக்கமுள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ராதி டாபா ராக்காராதானா, ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உராமா ஷபாரி அராக்கராதானா, ஹாலெலூயா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரூபா ரக்கரா ஹாலெலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் இந்த காலை நேரத்தில். தேவ பிரசன்ன நம்மை நிரப்புபடிக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ரீராமா ரக்கராதானா, ஹாலெலூயா ஹாலெலூயா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே நாங்களும் துதிக்கிறோம் 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 அப்பா. ரூபா ரக்கரா பாஷாபாரி அரக்கராதானா, ஹாலெலூயா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ரூபா ரக்கரா ஹாலெலூயா ஹாலெலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹாலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹாலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹாலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூதி செய் மனமே நீதம் தூதி செய், தூதி செய் மனமே நீதம் தூதி செய், தூதி செய். இம்மட்டும் நடத்தின உன் தேவனை, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடி, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடி. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமாதில்லேந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமாதில்லேந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே.
தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் மனமே நீதம் தூதி செய் மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பலவாய் மேகம் போல் உண்மை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தோயரின் கையில் உன் சாயல் நல்லதை நினைத்தே தோயரின் கையில் உன் சாயல் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே மிகுந்த மனதோடே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் மனமே நீதம் தூதி செய் தூதி செய் இம்மட்டும் நடத்திட உன் தேவனை என்றும் என்றும் நன்றி
மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே அமர்ந்திருந்து ஆராதிக்கும்படிக்கு கிருபை செய்தீர் ஆண்டவரே. அப்பா, தடைகளை எல்லாம் நீக்கினீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கூடி கர்த்தாவே அப்பா ஆலயத்தில் ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்றாய் அமர்ந்திருக்கத்தக்கதாக நீர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை ஆண்டவரே அப்பா மகா பெரியது ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்யக்கூடாத ஒரு நன்மையான காரியம் ஒன்றும் இல்லையப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற, நீரே எங்களுக்கு சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இல்லாதபடிக்கு வேறு ஒரு இரட்சகர் இல்லை ஆண்டவரே அப்பா. நீரே எங்கள் மத்தியில இந்த நேரத்துல துதிகளின் மத்தியில வாசமாய் இருக்கிறவர், எங்கள் மத்தியில இருக்கிறபடினாலே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை நேரத்துல தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரை ஆண்டு கொண்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் உள்ளத்துல கர்த்தாவே மகிழ்ந்து கலிகுறத்தக்கதாக இந்த பயங்கரமான நாட்களிலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கொள்ளை நோய் நாட்களிலே ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே ஆராதனையில் ஆண்டவரே அப்பா பங்கு பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களின் தடைகளை நீக்கி எல்லாரையும் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதுல பங்கு பெறும்படிக்கான கிருபைகளை கொடுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக, பெலனும் அரணும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. எங்கோ வசம்மா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வசப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீர், எங்கோ வசம்மா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீர். தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை வேட்டு விலகுவதில்லை தேவன். தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே, ஒரு போதும் என்னை வேட்டு விலகுவதில்லை தேவன். பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றேன்
விடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. எங்கோ வசமா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வஷாலோ என் சமாதானம் நீர், எங்கோ வசமா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீர். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேனும்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவேன். பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேனும்மாலே பலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, புகழ்ந்து நான் போற்றிடுவே உம்மையே. எங்கோ வசமா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீர், எங்கோ வசமா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீர். நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீரும்மாயை நோக்கிடும் நான் வேட்கமடைவதில்லை. உம்மாயை நம்பும் எனக்கு நித்திய கண்மலை நீரும்மாயை நோக்கிடும் நான் வேட்க மடைவதில்லை. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பலனும் மரணும் என் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. எங்கோ வசமா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீர், எங்கோ வசமா என்னோடு என்றும் நீர், எங்கோ வாணிசி என் ஜெய கொடி நீர், எங்கோ வரப்பா என் பரிகாரி நீர், எங்கோ வசாலோ என் சமாதானம் நீலுயா. நாம் தொடர்ந்து உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இந்த பயங்கரமான நாட்களிலே கர்த்தர் நம்மை சட்டைகளுக்குள்ளாக மூடி மறைக்கிற தேவனாயிருக்கிறாரே, அவரை நாம்
மகிமைப்படுத்தி ஆண்டவர் நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறபடியினால் அதை நாம் உணர்ந்து நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்திய பாரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பாரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்து முன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் முன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பு முன்னை சேருமோ. ஒரு வாதையுமுன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையுமுன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவா. பாதங்களில் இடராதபடி தங்கள்
கரங்களில் ஏந்திடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பான் அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவா அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஏனாத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஏனாத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் லேலுயா லேலுயா ஸ்தோத்ரா கர்த்தர் நம்மை ஆபத்து நாட்களிலும் கூட அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அவர் நமக்கு வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே ஹல்லேலூயா அப்படிப்பட்ட தேவன் நம்மை மூடிக்கொள்கிறவராயிருக்கிறார் அதை உணர்ந்து நாம் இந்த 5வது கவியை நாம் பாடி தேவன் எனக்கு அடைக்கலம் தேவன் என் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார் என்று சொல்லி நம்மை சார்ந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் செட்டைகளுக்குள்ளாக நான் அடைக்கலம் புகுந்து கொள்வேன் ஹல்லேலூயா இந்த வருடம் முழுவதுமாய் இந்த பயங்கரமான நாட்களிலே தேவனுடைய செட்டைகளுக்குள்ளாக மறைந்து கொள்கிற கிருபை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதர சகோதரி எல்லாருடைய குடும்பத்திலோ கர்த்தர் தாமே அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட இந்த கவியை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமா ஸ்தோத்திரம் தேவனு அடைக்கலமே எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம் ஒரு பொல்லாப்போ முன்னை சேருமோ ஒரு வாதையுமோன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவா ஒரு வாதையுமோன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவா சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் தேவனு அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார் ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் எல்லாரும் பாடுவோம் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்
அவர் சேட்டையின் கீழ அடைக்கல புகவே தசிரகுகளால் போடுவார். அல்லூரா ரவா ஷவரி கரதானா எல்லார ஆண்டவரே ஸ்தோத்திரம் படு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா அந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு அடைக்கல ஆண்டவரே. அல்லேலூயா நீரே எங்கள் அடைக்கல ஆண்டவரே. எங்கள் குடாரத்தை நாங்கள் வாசம் பண்ணுகிற இடத்தை எங்களுடைய குடும்பத்தை எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாக்கிறவர் நீர் அல்லவா ஆண்டவரே. நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்திர கர்த்தரே ஸ்தோத்திரம் படுவோர். அவர் எல்லாதபடிக்கு நமக்கு வேறு என்ன அடைக்கலம் இருக்கிறது. ஹல்லேலூயா அவரையே நான் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே நானுமே ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மிடஞ்சியோடு துதிக்கிறோம் அப்பா ரானா மகாரபா ஷபாரி அரகராதாடா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதமான தேவன் நம்முடைய தேவன் அல்லவா. அவரே நம்மை பாதுகாக்கிற தேவன். நம்ம எல்லாரும் அவரை உயர்த்துவோம் ஹரபா ஷஹாரி அரகராதாடா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் 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 ஆண்டவரே. மகிமை மகிமை என்று சொல்லி சொல்லுவோம். ஹல்லேலூயா நீரே எங்கள் தேவன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோம். ஹல்லேலூயா ஷபா ரமஹதி அரகராபா ஷங்கராதாடா. ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனே. ஹல்லேலூயா 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 ரபா ஷஹாரி அரகராதா ஹரபா ஷபா ரமஹதி அரகராதாடா. அற்புதமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே. ஷிஹா ரமஹதி அரகராதாடா. ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா ரகராபா ஷஹாரி அரகராதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். நம்முடைய தேவன் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாயிருக்கிறார். புயலுக்கு மறைந்து கொள்ளும் மறைவிடமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ அவரே நமக்கு அரணான கோட்டையா அடைக்கலமா இருக்கிறாரே. ஹல்லேலூயா இந்த பொல்லாத நாட்களிலே ஹல்லேலூயா பயங்கரமான நாட்களிலே ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு மறைவிடமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு சேதமும் வராதபடிக்கு எங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி நன்றியோடு கூட இத்தனை நாட்களாய் நம்மை பாதுகாத்து வந்த தேவ நம்மை கண்மணி போல பாதுகாப்பேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறாரே. அது போல தேவன் நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறபடி நான் நம்ம எல்லாரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்த்து கூடுமானவர்கள் கர்த்தாவே அப்பா தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஹல்லேலூயா மலர்ந்தால் படியிட்டவர்களா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரூபா ரகபா ஷபா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ருபாரி ஹராபா ஷபாரி அரக்கராதாடா. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ரஹராபா ஷபாரி கராதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ர. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஏனாத்துமனே சரவ என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஏனாத்துமனே சரவ புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகு. நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் பாடுவோமே.
அவர் சட்ட என் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளா போடுவார் அவர் சட்ட என் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் அவர் சட்ட என் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார் ராடா கரபஷவரி அரக்கரதடா ஹலெலூயா ஹலெலூயா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹலெலூயா அற்புதமான தேவனே நல்லவரே வல்லவரே நாவலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா ரஹரபஷபரி அரக்கரதடா ஹலெலூயா 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 அற்புதமானவர் அதிசயமான தேவன் ஆண்டவரே அப்பா ஆபத்து நேரத்தில் நாங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் எல்லாம் எங்களை தப்பு வைக்கிறவர் எங்களை ரட்சிக்கிறவர் முற்றிலும் ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரே முடிவு பரியந்த ரட்சிக்கிறவர் அப்பா ஹலெலூயா ரபஷபரி அரக்கரதடா ஹலெலூயா 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 ஸ்தோத்திர பாண்டவரே ரஹ ரபஷபரி அரக்கரதடா ஹலெலூயா ஹலெலூயா ஸ்தோத்திர பாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பாண்டவரே ஹ ரபஷபரி அரக்கரதடா ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹ ரபஷபரி அரக்கரதடா ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பாண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஹலெலூயா ஸ்தோத்திர ஸ்தோத்திர பாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹலெலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனுடைய கிருபை மகா பெரியதா இருக்கிறது ஹலெலூயா அவருடைய கிருபை மகா பெரியது அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை ஹலெலூயா அவர் நம்முடைய பாவங்களை குற்றங்களை அவர் எண்ணாதபடிக்கு ஹலெலூயா அவர் நம்மை கிருபையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்தவராக ஹலெலூயா நம்ம கிருபையா இருக்கிறாரே ஹலெலூயா நம்மை தள்ளிவிடாதபடிக்கு அவர் நம்ம கிருபையா இருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவையானவைகளை எல்லாம் கொடுத்து நம்ம கிருபையா இருக்கிறார் ஹலெலூயா நம்முடைய போக்கிலும் வரத்திலும் நம்மை பாதுகாத்து நம்ம கிருபையா இருக்கிறார் ஹலெலூயா அவரை ஆராதிக்கும்படிக்கு இப்படிப்பட்ட நேரத்தையும் கொடுத்து தேவன் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறாரே ஹலெலூயா வேதத்தில் வாசிக்கிறோம் அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் ஹலெலூயா ஹலெலூயா அவரை தொழுது கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்து இருக்கிறாரே அவரை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படியா ஹலெலூயா தேவன் நம்மை முற்றும் ரட்சிக்கிறவர் ஹலெலூயா அவர் முடிவு பரியந்த நம்மை ரட்சிக்கிறவர் ஹலெலூயா நான் இம்மட்டும் உங்களை விடுவித்தேன் தப்புவித்தேன் என்று எல்லாம் சொல்லுகிற தேவன் நாங்கள் உன்னுடைய நரை வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறாரே ஹலெலூயா அப்படிப்பட்ட தேவன் எவ்வளவு நல்ல தேவன் ஹலெலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே அப்பா இவ்வளவு தூரம் எங்களுக்காக எங்களை ரட்சிக்கிறவராக எங்களுக்காக சிலுவையில மரித்து ஆண்டவரே அப்பா ஹலெலூயா எங்கள் மேல் அன்பு காண்பித்த தேவனே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஹரபா ரபா ஷபாரி அரகரதாடா ஹலெலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அப்பா ரபா ஷபாரி அரகரதாடா ஹலெலூயா ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ரபா ஷஹாரி அரகரதாடா ஹலெலூயா ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலெலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரிஹார கரதாடா ஹலெலூயா ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஹலெலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலெலூயா ஸ்தோத்திரிக்கிற அப்பா ஹலெலூயா ஸ்தோத்திரம் கோழித்தன் குஞ்சினை சீரகின் கீழே மறைப்பது போல் கழுகுத்தன் குஞ்சினை சீரகின் மேலே காப்பது போல் கோழித்தன் குஞ்சினை சீரகின் மேலே மறைப்பது போல் கழுகுத்தன் குஞ்சினை சீரகின் மேலே காப்பது போல் எண்ணினார் எண்ணினார் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள் எண்ணினார் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள் நன்றி இயேசுவே
நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓர் ஆயிரம் நன்றி. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. நிற்பதும் கிருபையா, கிருபையா தேவ கிருபையா, நடத்தும் தயவால், தயவால் நித்ய தயவா, நிற்பதும் கிருபையா, கிருபையா தேவ கிருபையா, நடத்தும் தயவால், தயவா நோக்கி பார்த்து நான் உள்ள நன்றியினாலே நிறைந்திர கர்த்தரே ஆண்டவரே, நான் போய் ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கர்த்தாவே ஆண்டவரே, வாதை நெருங்காத படிக்க பாதுகாக்கிறவரே, நான் போய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரபா ஷபா ரபா காதிகாரா கராதாடா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரபா ஷபா ரியாரா கராதாடா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற பாப்பா, ரூபா ரக்கரா பஷகாரி அரக்கரதாடா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற பாப்பா, ரூபா ரக்கரதாடா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஹ ரபா ஷஹாரி அரக்கரதாடா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற பாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது கிருபையே, கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்பரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்பரா நான் உன்னை தாங்கினேன். ஜெயமிந்த கரத்தால் தாங்கினேன் உன்னை நான், ஜெயமிந்த கரத்தால் தாங்கினேன் உன்னை நான். நன்னை நான் என்னை விடேனே, ஓ தந்தை நான் உன்னை விடேடே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது, கிருபையே, கிருபையே. ஹல்லேலூயா. நாம் பாதையில் போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறதே. ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே பா, ஆண்டவரே பாதையில் எல்லாம் கஷ்டங்கள் வருகிற நேரங்களிலே ஆண்டவரே நீர் கிருபையா என்னை தாங்குகிறீரே, நானுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் கர்த்தரே ஸ்தோத்திரப்படுவோம். வர கரதனா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆவியில நிறைய பாதுகாப்பதற்கு அவருடைய சட்டைகளின் நிழலை தவிர நமக்கு வேற என்ன உண்டு ஆண்டவரே?
ஹல்லேலூயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே பாதத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஹல்லேலூயா அவரையே நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திர ஆண்டவரே அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூ ரபா ஷபா ரபா ஹதி அரக்கரதாடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ரபா ஷஹாரி அரக்கரதாடா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் நாம் இந்த நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த பயங்கரமான நாட்களிலே நீர் கர்த்தாவே எங்களையும் எங்கள் குடும்பத்தில் எங்களுடைய கர்த்தாவே சுவாச பிள்ளைகள் எல்லாருடைய குடும்பத்திலும் ஆண்டவரே எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் ஹல்லேலூயா நாம் ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஹல்லேலூயா ஓ பிரச்சனை மிகவும் அதிகமாய் நெருங்குகிற நேரத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோ அன்றைக்கு ஹல்லேலூயா அந்த ஆசாப் ராஜா ஹல்லேலூயா தேவனை நோக்கி ஹல்லேலூயா அபயமிட்டு ஹல்லேலூயா ஆர்ப்பரித்தான் ஹல்லேலூயா அவள் ஆர்ப்பரித்தார்கள் அப்பொழுது அவளுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில கூட ஹல்லேலூயா அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே ஹல்லேலூயா எரிகோ கோட்டையை சுற்றி வந்தவர்கள் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஹல்லேலூயா அவர்கள் ஆர்ப்பரித்த நேரத்தில் தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோமே ஹல்லேலூயா ஓ அந்த கொள்ளை நோய் நாட்களிலே தாவீது தேவனை நோக்கி ஹல்லேலூயா ஜெபித்தான் ஹல்லேலூயா ஆண்டவர் இறக்க பாராட்டி அந்த கொள்ளை நோயை நிறுத்தி போட்டார் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோமே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்கள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாத்து கூப்பிட்டது போல அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுவோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு இறங்குங்க ஹல்லேலூயா எங்க வீட்டுல எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவோம் ஆண்டவரே நோக்கி பார்த்த ஆண்டவரே உதவி செய்யப்பா ரபா ஷக்கமாரஹரபா ஷகாரி யாரங்கரதாடா ஹல்லேலூயா அவருடைய கூப்பிடுதல் சத்தம் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற அந்த சத்தம் ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தை எட்டு மணிக்காய் ஹல்லேலூயா அந்த ஜப தூபம் தேவனுடைய சமூகத்தில் எழுப்பும்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஷஹாரியார கராதாடா ஹல்லேலூயா உமிலஜியோடு துதிக்கிறோம் அப்பா ரபா ரகரபா ஷஹாரியார கராதாடா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா இந்த நாட்களிலே நம்முடைய நாட்டில் ஹல்லேலூயா அந்த கொள்ளை நோய் அதிகமாய் பரவுகிறது நேற்றைய தினத்தில் ஹல்லேலூயா நேற்றைய நியூஸில் சொல்லும் போது ஒரு நாளையில் 140,000 பேருக்கு மேலாக கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா இது மகா அதிகமாய் பரவுகிறது இதற்கு முன்பாக பரவின வேகத்தை விட அதிகமாய் காணப்படுகிறது ஹல்லேலூயா ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய நாட்டுக்காக இன்றைக்கு ஊரடங்கு ஒரு நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஹல்லேலூயா ஓ ஆண்டவரே இன்னும் அதிகமாய் பெருகினால் எவ்வளவு ஊரடங்கு திரும்ப வந்து விடுமே அப்பா எவ்வளவு பேர் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 140,000 மேலாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவரே அவள் ஒவ்வொருடைய குடும்பத்தாரும் எப்படி இருப்பார்கள் அப்பா அவளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபம் இருக்கும் எவ்வளவு கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே எங்கள் நாடு மனம் திரும்பவில்லை அப்பா ஆனாலும் நீர் இறக்க செய்யுங்க
எங்கள் நாடு பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆனாலும் எங்களுக்கு இரக்க செய்ய ஹல்லேலூயா இரக்கத்திற்காய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா தயவுள்ள தேவன் மகா இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே எங்கள் நாட்டுக்கு இரக்க செய்ய மாட்டீரோ என்று சொல்லி நம்முடைய நாட்டுக்காக ஏழை எளிய மக்களுக்காக வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக எது சரியான தேவன் எது சரியில்லாத தேவன் என்று சொல்லி கூட வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்திற்கு இரக்கம் பாராட்டுங்க எங்கள் தேசத்தில் ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க கொள்ளை நோயில் இருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை தாங்க கொள்ளை நோயை நிறுத்தி போடுங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏழை எளிய மக்கள் ஹல்லேலூயா ஓ பாதிக்கப்பட்ட மக்களுடைய குடும்பங்களில் இருக்கிற கண்ணீரை பார்த்து ஆண்டவரே அப்பா இரக்க செய்க ஆண்டவரே ஹல்லேலூயா மனதுருக்கம் உள்ள தேவனே ஹல்லேலூயா ஆண்டவரே மனதுருக்கம் உள்ள தேவனே நோவா காலத்தில் ஆண்டவரே அப்பா மக்கள் பொல்லாதவர்களா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அப்பா 100 வருடம் அவர்களுக்காய் காத்திருந்தீர் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்ர இந்த நாளில இரக்க செய்க ஆண்டவரே ரபா ஷகாரியா ரக்கரதனா இரக்கமா இருங்க ஆண்டவரே எங்க தேசத்துல பேசுங்க ஆண்டவரே எங்க தேசத்துல மனம் திரும்புதலை கட்டளை எடுங்க ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா இவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறார்களே ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் இப்படிப்பட்ட ஊரடங்கினாலே ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா அவருடைய ஆதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறதே இரக்க செய்க ஆண்டவரே இரக்க செய்கப்பா ஹல்லேலூயா ரபா ஷஹாரி அரக்கராதானா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் 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 ஆண்டவரே ரபா ஷபாரி அரக்கராதானா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய தேவனோ அவருடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் ஹல்லேலூயா உனது வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10,000 பேரும் வளர்ந்தாலும் ஹல்லேலூயா அது உன்னை அணுகாது ஹல்லேலூயா உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் வளர்ந்தாலும் ஹல்லேலூயா அது உன்னை அணுகாது ஹல்லேலூயா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உண்டு அல்லவா ஹல்லேலூயா ஆண்டவருடைய பாதத்துல ஹல்லேலூயா இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டும் ஆண்டவரே அதற்கேற்ற ஒரு மனம் திரும்பி ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்து அடைந்து கொள்ளும்படிக்காக ஹல்லேலூயா எங்களுடைய கர்த்தாவே அப்பா பாவங்களை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே அப்பா மனம் திரும்பி ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரை காணப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டுமே நீர் எங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக இப்படிப்பட்ட பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு கட்டளையிடும்படிக்காக எங்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் வேண்டுமே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே அப்பா அந்த காரியத்தில் ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவே அப்பா கவலையற்றவர்களை போல ஆண்டவரை அப்பா மனம் திரும்பாதபடிக்கு ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நேரமில்லாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் உலக கவலைகளினால் ஆண்டவரை அப்பா இழுத்து கொள்ளப்படாதபடிக்கு காணப்படும் இந்த வருடத்தில் இந்த முதல் மாதத்திலிருந்து ஆண்டவரே பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற ஒரு கிருபையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு கிருபையும் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடா கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களுடைய குறைகள் குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதான ஒரு கிருபையை தாங்கப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே இப்படி கொள்ளை நோய் பெரிதாய் வரும் பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் கர்த்தா உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஜெபத்தை ஜெபாவியை தாங்க ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே எங்களுக்கு ரட்சகர் யார் நீர் அல்லவா ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறவர் யார் நீர் அல்லவா ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் மனம் திரும்பி உம்முடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்க எங்களுடைய வைராக்கியங்கள் ஆண்டவரே எங்களுடைய எரிச்சல்கள் எங்களுடைய கோபங்கள் ஆண்டவரே எங்களுடைய பெருமைகளை எல்லாம் ஆண்டவரே விலக்கிவிட்டு ஆண்டவரே தாழ்மையோடு உம்முடைய பாதத்தில் தேவனே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தாழ்த்துபடிக்கா எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே ரஹா இன்னும் கூட நம்முடைய சபையில பலவீனமாய்
சரீர பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த நாட்களில் கர்த்தர் பிள்ளைகளை இந்த வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி சுகம் தர வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு பிள்ளைங்க அப்பா ஹலலூயா தீராத வியாதியினால ஆண்டவர் அப்பா பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. வயதானவர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹலலூயா. பலவீனமா இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அப்பா உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹலலூயா கர்த்த நம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்த தாமே சுகமாக்கி எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை தரும்படிக்கா நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் கொஞ்ச நேரம் ஊக்கமாய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹலலூயா. எல்லாரும் வாயில திறந்து ஜெபிங்க, இருக்கிற இடத்துல வாயில திறந்து ஜெபிங்க ஹலலூயா. வியாதியில இருந்து விடுதலை தாங்கப்பா ஹலலூயா. ஆண்டவரே ராடா கரமா சிக்கமா இப்படிப்பட்ட எல்லா வியாதியிலிருந்து ஆண்டவரே நீக்குங்க. என்னங்களை விட்டு விளக்குவீராக ஆண்டவரே, விளக்குங்க ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் வயதானவர்கள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆரோக்கியமாய் ஜீவிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ரிஹாரபா ஷபாரியாரகரதாடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விடாட்டியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லா மருந்தும் நீதானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீதானையா. எல்லா மருந்தும் நீதானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீதானையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என்னை குணமாக்க உம்மால் கூடும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என்னை குணமாக்க உம்மால் கூடும். என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குண எல்லாரும் பாடுவோம், எல்லாரும் வாயில திறந்து பாடுவோம். என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே. எல்லா மருந்தும் நீதானையா, என்னை குணமாக்கும் விசுவாசத்தோடு கூட எல்லாரும் பாடுவாங்க. எல்லா மருந்தும் நீதானையா, என்னை குணமாக்கும் தெய்வம் நீதானையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என்னை குணமாக்க உம்மால் கூடும். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என்னை குணமாக்க உம்மால் கூடும். எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்கும் எந்த ரட்சகரே. என்னை குணமாக்கும் எந்த பரிகாரியே, என்னை குணமாக்க நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு அதற்கு ஏற்ற நன்மைகளை தருவார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. சியோனிலே ஹலலுயா ஒரு கல் வைக்கப்பட்டு இருக்கிறது, அதிலே மேல் விசுவாசமா இருக்கிறவர் ஹல்லேலூயா ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா அந்த கல் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நமக்கு நன்மை செய்கிற தேவன் இருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்ரா. நாம் யாராவது ஒருவர்
இந்த மீதியான இந்த நேரத்தில் இன்றைக்கு ஆராதனை செய்வதற்கு கர்த்த தந்த கிருபைக்காய், மீதியான நேரத்திலும் கர்த்த நம்மை நடத்துவதற்காக யாராவது ஒருவர் நாம் மியூட்டை எடுத்துட்டு நாம் யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். போற்றுகிறோமே, வணங்குகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதிரியான ஒரு ஆராதனை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா இப்படிப்பட்ட சுலாக்கியத்தை நீர் கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. கூடி சபையில ஆராதிக்க முடியாத இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே அப்பா, நாங்கள் சபையாராய் கூடி உண்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இருக்கிற இடத்திலேயே உணர நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, நாங்கள் இதை உண்மை முத்தவமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மீதமுள்ள காரியங்களை எல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பகுதிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. நீர் எங்களோடு என்ன பேச சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, நாங்கள் செவியை சாய்த்து கர்த்தாவே எங்கள் காதுகள் திறந்தவைகளா இருந்து ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நேரா எங்கள் மனதை திருப்பக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஆண்டவரே கிருபை நீர் கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த கூட்டத்துல பங்கு பெறாதவர்களுக்காக கூட செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கிருபையா இறங்குங்க. வருகிற வாரங்கள்ல எல்லாரும் பங்கு பெறக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீர் அனுகூலமாக்கி கொடுங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாளிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட பயங்கரமான நாட்களிலே ஹல்லேலூயா நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் அவரை அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே பயப்படாமல் ஹல்லேலூயா நான் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ந்து களி கூறுவோமாக. ஹல்லேலூயா, பயத்தினாலே அல்ல, நாம் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார் என்பதினாலே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஜெபக்குழுக்களிலே சேர்ந்து ஜெபியுங்கள். எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தனியா வீட்டில் ஒரு மணி நேரமாகிலும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஒரு மணி நேரமாகிலும் ஜெபியுங்கள். ஒரு ஜெபக்குழுவில் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ஜெபிச்சிங்களா, ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஜெபிச்சிடலாம். ஹல்லேலூயா, நீங்கள் ஜெபிக்கிறதுல அதிக நேரத்தை செலவு பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுவே நமக்கு பாதுகாக்கிற ஒரு இடம், அந்த அடைக்கலம், அந்த தேவனுடைய பாதமாக இருக்கிறதே, அதையே நாம் சார்ந்து கொள்வோம். நாம் இந்த வாரத்தில் நான் வழக்கம் போல் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு சபையில் வைத்து வேதபாட கூட்டம் நடக்கும். மற்ற எல்லா ஜபங்களும் ஆன்லைனில் நம்ம பண்ணுற ஜபங்கள் எல்லாம் தொடர்ந்து ஜபிப்போம். யாரும் அதை கைவிட வேண்டாம். இன்னும் ஜபத்தில் சேராமல் இருக்கிறவங்க எல்லாரும் அதில் சேர்ந்து கொள்ளுங்கள். திங்கள் செவ்வாய் என்று சொல்லியும் நாம் வெள்ளிக்கிழமையும் ஜபிக்கிற ஜபங்களில் எல்லாரும் சேர்ந்து ஜபிக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் மாலை பொழுதில் சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறாங்களே, அந்த ஜபத்தில் சேர்ந்து ஜபியுங்கள். அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஆன்லைனில் மட்டும் ஆராதனை உண்டு. நாம் இன்றைக்கு உபயோகப்படுத்தின அதே லிங்கில் நம்ம இந்த ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையில் எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் யாராவது சேராமல் இருப்பார்களானால் அவர்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் வந்து சேர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தராமே கிருபை பாராட்டுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜபத்தில் நம்ம தொடர்ந்து எப்படியாலும் இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா, பாடுபடுகிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இரக்க பாராட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவும் தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த தடைகளை எல்லாம் நீக்கி மீண்டுமாய் நாம் கூடி ஆராதிக்கும்படிக்கு மீண்டும் ஆண்டவர் ஒரு விடுதலையை சீக்கிரத்தில் தரும்படிக்காக நாம் வாஞ்சியோடு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. ஆமீன். இந்த நேரத்தில் சாட்சி சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா இருக்கிறவங்க ஒவ்வொருவராக நாம் சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
என் சாட்சியோட எவ்வளவு கத்தருக்காக நன்றி செலுத்துறேன். வேற யாராவது சாட்சி சொல்லணுமா? கர்த்தர் கிருபையாய் அந்த அருமையான சகோதரிக்கு போன வாரத்துல அவள் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, இன்றைக்கு சாட்சி சொல்லும்படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட அந்த டெங்கு என்று சொல்லுகிற அந்த பிரச்சனையா இருந்தாலும், அது என்னவென்று சொல்லி தெரியாமல் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு சுகத்தோடு சாட்சி சொல்லும்படிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினாரே. அப்படி கர்த்தர் கிருபை பாராட்டி சுகம் கொடுத்தபடி நாளை நாம் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படிக்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறபடியினாலே நமக்கு அநேக நன்மைகள் உண்டு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் மகா பெரிய வித்தியாசம் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் அதை அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே அந்த விசுவாசத்தினாலே கிடைக்கிற ஒரு நன்மைகளை குறித்து, பலன்களை குறித்து ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த பயங்கரமான நாட்களிலே ஆண்டவர் தாமே, ஹல்லேலூயா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று சொல்லி நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற நன்மைகளை குறித்து இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நாம் வாசிப்போமானால், விசுவாசத்தின் பலன் என்ன என்று சொல்லி அங்கே நாம் ஒரு 3 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகம், யாராவது ஒருவர் நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 8-9 வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். இந்த வசனத்துல பேதுரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், விசுவாசம் வைத்தீர்கள், விசுவாசத்தின் பலனை அடைகிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை தேவனிடத்துல விசுவாசம் வைக்கும் பொழுது அங்கே கிடைக்கிற ஒரு பெரிய நன்மையை அந்த இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற ஒரு நன்மை, அந்த நன்மையை குறித்து நாம் 8வது வசனத்தில் பின்பகுதியிலே வாசிக்கிறோம். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமானால், அந்த விசுவாசத்தை நாம் தேவன் மேலே வைப்போமானால்,
அவர் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் என்கிற வேத வசனங்களை நாம் அறிந்து அதை புரிந்து அதை அப்படிப்பட்ட விசுவாசத்தை அவர் மேல் வைப்போமானால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் களி கூறுதல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பயங்கரமான நாட்களிலே மிகவும் கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஹல்லேலூயா வாழ்கிற இந்த நாட்களிலே நாம் பயந்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல, விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது சொல்லி முடியாத சந்தோஷம், மகிமையால் நிறைந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. பாருங்க அந்த சந்தோஷத்தை பேதுரு வந்து எப்படி சொல்றதுன்னு சொல்லியே தெரியல. ஏனென்றால் இது நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்படிலாம் உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுது இதற்கு மத்தியில் நீங்கள் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சொல்லி முடியாத சந்தோஷம், அப்படி மகிமையால் நிறைந்த சந்தோஷம் என்று சொல்லி அந்த சந்தோஷத்திற்கு பெயர் வைத்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் கூட அந்த எட்டாவது வசனத்துல முதல் பகுதியில நாம் வாசிக்கிறோம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். எனவே விசுவாசிக்கும் பொழுது அவரை பார்க்காமல் இருந்தால் கூட, நாம் தேவனை முகமுகமாய் தரிசியாமல் இருந்தாலும் கூட அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. இது எல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன். காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நாம் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறோம். ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டு. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு பலன், அது ஆத்ம ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த பயங்கரமான நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, வரும் மறுமையிலும் கூட அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், ஒரு ரட்சிப்பு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற கிருபை எல்லாம் விசுவாசத்தினால் உண்டாகும் பலன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தினால் உண்டாகிற பலனை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்காக இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இந்த வசனங்கள் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளாக புரிந்து கொள்ள முடிவதற்கு முடியாததாய் ஒருவேளை ஒரு காணப்படலாம். ஆனால் இது எவ்வளவு முக்கியமானது. இந்த வருடத்துல நாம் விசுவாசத்தினாலே கிடைக்கிற அந்த ரட்சிப்பு, விசுவாசத்தினாலே கிடைக்கிற அந்த பாதுகாப்பு, ஆதி முதல் இந்நாள் வரைக்கும் விசுவாசத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள் 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 என்று சொல்லி வேதத்தில் மீண்டும் மீண்டுமாய் வாசித்துக் கொண்டே இருக்கிறோமே, அந்த விசுவாசத்தின் பலனாகிய அந்த பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய எல்லா பிள்ளைகள் மேலும் தங்கி இருக்கும்படிக்காக. ஹல்லேலூயா. நாம் இந்த விசுவாசத்தின் பலனை கற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் வேதத்தில் முதல் முதலாவதாக ஹல்லேலூயா இப்படியாய் விசுவாசத்தினாலே பாதுகாக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவரை குறித்து எபிரேயர் எழுதுகிற நிருபம் 11:7 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:7 குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து கொண்ட ஒரு மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்து கொண்ட ஒரு மனுஷனை குறித்து நாம் அங்கே எபிரேயர் 11:7 நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணிக்குள்ளானது என்று தீர்த்து அருமையான பிள்ளைகளே, விசுவாசம் என்று சொல்லி சொல்லுகிற இந்த காரியத்துல அவனுக்கு கிடைத்த ஒரு நன்மையை பார்க்கிறோம். அவனுக்கு கிடைத்த நன்மை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டான். ஹல்லேலூயா. அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய மூன்று பிள்ளைகளும் அந்த மூன்று பிள்ளைகளுடைய மனைவிகளும் என்று சொல்லி 8 பேராக அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் அழிந்து போகிற நாளிலே ஹல்லேலூயா 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த பாதுகாப்பு எப்படி வந்தது, எப்படி கிடைத்தது? அது விசுவாசத்தினாலே என்று சொல்லி இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும்.
நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஹல்லேலூயா அந்த பேழைக்குள்ளாக அந்த தேவனுடைய மறைவுக்குள்ளாக நாம் வருகிற நேரத்திலே அங்கே பாதுகாப்பு இருக்கிறது. இந்த உலகம் எங்கும் பாதுகாப்பு என்று சொல்லி நோவாவுக்கு இருந்த ஒரே ஒரு இடம், நோவாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இருந்த ஒரே ஒரு இடம், அது பேழை. அன்றைக்கு பேழை அந்த பெரு வெள்ளத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்காக காணப்பட்ட ஒரே ஒரு மறைவிடம் அந்த பேழை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு ஒரே ஒரு மறைவிடம் தேவனுடைய செட்டைகளுடைய நிழல். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் நிழலே நமக்கு பாதுகாப்பு. வேறு ஒரு இடத்துல ஹல்லேலூயா ஓ ஒரு வேக்சின் போட்டுக்கொள்வதாலோ அல்லது அதை செய்வதாலோ இதை செய்வதாலோ நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் வேக்சின் போட்டுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நாம் பாதுகாப்பாய் நடந்து கொள்ளலாம். நாம் மாஸ்க் போட்டுக்கொள்ள வேண்டியது இந்த எல்லா காரியத்தையும் நாம் செய்யலாம். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டியதும் அவசியமா இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட நமக்கு என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு, உண்மையான பாதுகாப்பு எது? அது தேவனுடைய செட்டைகளுடைய நிழல். ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவாவுக்கு ஒரு பேழை. ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், பேழையை உண்டு பண்ணினான், அவன் பாதுகாக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இந்த வசனத்துல ஒரு குறிப்பான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் காணாமல் விசுவாசித்தல். அங்கே வாசிக்கிறோம், 7வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி. பாருங்க, இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காணாதவைகள். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் காண்கிற ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நோவா காலத்துல காணாத ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. பெரு வெள்ளம் வரப்போகிறது என்பதை அவர்கள் ஒரு நாளும் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. அந்த காணாத பிரச்சனையை குறித்து அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு காண்கிற பிரச்சனையை குறித்து தான் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற ஒரு பிரச்சனை. ஹல்லேலூயா. கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டு வருகிறதே. இந்த காண்கிற பிரச்சனை கண்ணுக்கு கண் தெரிகிறதே. நாம் எல்லா இடங்களிலும் கேள்விப்படுகிறோமே. அந்த காண்கிறதை தான் நாம் இன்றைக்கு குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அவனோ காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அவன் செய்த காரியத்தை பாருங்கள், பயபக்தி உள்ளவனானான். அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் பயபக்தி உள்ளவர்களாய் மாறுவோமாக. ஹல்லேலூயா. நாம் பயபக்தி உள்ளவர்களாய் மாறி நம்முடைய பொல்லாத குணங்களை விட்டு விடுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிப்போம். அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு பேழை உண்டு. நம்மை பாதுகாக்கிற அவருடைய செட்டைகளுடைய நிழல் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நிழலுக்குள்ளாக வந்து நான் மறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. பயபக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஐயோ, இந்த காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காது என்று சொல்லி அப்படிப்பட்ட பாவ காரியங்களிலிருந்து நாம் விலக வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அருமையான பிள்ளைகளே, இன்னும் நாம் இந்த அநேக சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கேட்கிற ஒரு கேள்வி, இதை செஞ்சா பாவமா? ஹல்லேலூயா. இதை செஞ்சா தப்பா? இதை கூட செய்யக்கூடாதா? ஆனா பாருங்க, அங்கே யூடியூப்ல அவங்கெல்லாம் செய்யலையா, அவங்களாம் அப்படி பண்ணலையா என்று சொல்லி அநேக பிள்ளைகள் கேட்பது உண்டு. அருமையான பிள்ளைகளே, அந்த கேள்வி அப்படி கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த காரியம் தேவனுக்கு பிடிக்குமா? ஹல்லேலூயா. இந்த காரியம் தேவன் விரும்புவாரா? இந்த காரியத்தை குறித்து தேவன் சந்தோஷப்படுவாரா? ஹல்லேலூயா என்று சொல்லி பயபக்தி உள்ளவனாக வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானான். அதனால் அவனை விசுவாசத்தினாலே என்று சொல்லி அவனை விசுவாசத்தின் விசுவாசிகளுடைய பட்டியலிலே அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு காண்கிற காரியத்தை குறித்தாகிலும் நாம் பயபக்தி உள்ளவர்களாக கூடாதா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காண்கிற காரியத்தை குறித்து பயபக்தி உள்ளவர்களா விசுவாசிப்போம். தேவன் தான் எனக்கு பாதுகாப்பு என்பதை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வழிதான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி அதை விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அன்றைக்கு உலகம் முழுவதும் ஆக்கினைக்குள்ளானதாக, உலகம் முழுவதும் அழிக்கப்படுகிற பொழுது அவனோ விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்புக்கு நமக்கு எனக்கு சொந்தம் அந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பிடிச்சுக்கணுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது.
பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம் இது. ஹலலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இந்த பாதுகாப்பு. ஹலலூயா. உன்னதமானவருடைய மறைவிலே ஹலலூயா தங்குகிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில், உன்னதமானவருடைய மறைவில் வாசம் பண்ணுகிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது சுதந்திரம். ஹலலூயா. அது நமக்கு என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு சொத்து. ஹலலூயா. பாதுகாப்பு. ஹலலூயா. எனவே நாம் இந்த நாட்களிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் பயபக்தி உள்ளவர்களாய் மாறி ஹலலூயா அந்த செட்டைகளின் நிழலிலே வந்து மறைந்து கொள்வோமாக. நம்முடைய இந்த உலக இச்சைகளை எல்லாம் ஆண்டவரே இது உமக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேண்டாம்ப்பா, இது உமக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அதை விட்டு விலகி கொள்வோமாக. ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வைத்திருக்கிற ஹலலூயா பிள்ளைகளுடைய அப்பம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சுகம் அவருடைய நமக்குரியதல்லவா. ஹலலூயா. எபிரேயர்களது நிருபம் அதே அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் 1:2 விசுவாசம் என்று சொல்லி சொல்லப்படுவதற்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1:2 நாம் யாராவது ஒருவர் வாசிப்போமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹலலூயா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம விசுவாசம் அந்த நோவாவுக்கு அந்த பெரு வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றது அது வந்து ஏதோ கட்டுக்கதை அல்ல, அது நிச்சயமா நடக்கும். ஹலலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதை தான் அவன் விசுவாசித்தான். ஏதோ இந்த நம்ம விசுவாசி எதையோ ஒன்று விசுவாசிக்கிறது இல்லை, தேவன் சொல்லியிருக்கிறாருங்க அதனால அது நிச்சயமா நடக்கும். ஹலலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அதனால அதை நம்பப்படுகிறவைகள் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதை நாம் காணாமல் இருக்கிற நேரத்திலும் நிச்சயமுமாக இருக்க வேண்டும். ஹலலூயா. அதை நாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரத்திலும் அதில் நாம் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கிற இந்த விசுவாசத்தினால்தான் நாம் நற்சாட்சி பெறுகிறோம். ஹலலூயா. இன்றைக்கு ஒருவேளை நினைக்கலாம், இதெல்லாம் தப்பா, உலகத்தில் இதெல்லாம் செய்யலையா, மற்றவங்கள்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்கிற கேள்விக்கு ஹலலூயா பதில். ஹலலூயா. அதில் நாம் நற்சாட்சி பெறும்படிக்காக நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹலலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போமாக. காணாமல் விசுவாசிப்பது, நான் வேதத்தில் ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய தோமா, ஹலலூயா, அவன் பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி சொன்னான். ஹலலூயா. பார்த்தால்தான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி சொன்னான். இயேசு உயிரோடு வந்தார். உயிரோடு வந்த இயேசுவை விசுவாசிக்க முடியவில்லை அவனால். எல்லாரும் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவன் சொல்லுகிறான், ஓ நான் பார்த்தால் தான் விசுவாசிப்பேன். ஹலலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிப்போமாக. ஹலலூயா. நான் அனுபவிச்சு பார்த்தாதான் விசுவாசிப்பேன். நான் எனக்கு அனுபவமானாதான் நான் விசுவாசிப்பேன். ஹலலூயா. அதை விட நம்ம வேதத்துல ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை நாம படிச்சுட்டு விசுவாசித்தா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு எளிதாய் மாறிவிடும். ஹலலூயா. அருமையான பிள்ளைகளே, ஹலலூயா, ஒரு சில தவறை செய்து தவறு செய்ததுக்கு அப்புறம் வருகிற கஷ்டத்தை பார்த்து அதற்கப்புறம் படித்துக் கொள்கிற ஒரு பாடம் உண்டு. ஹலலூயா. ஆனால் இன்னொருவர் கஷ்டப்பட்டாங்க இப்படி செஞ்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அதை படித்துக் கொள்கிற ஒரு பாடம் உண்டு. இந்த ரெண்டு பாடத்திற்கும் வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், நம்ம அனுபவிச்சு படிக்கிற பாடம் அது நம்முடைய வாழ்க்கையில கஷ்டத்தையும் பார்க்கும். அனுபவிக்காமலே படிக்கிற பாடம் அது நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லாமல் இருந்து விடலாம். ஹலலூயா. நாம் இந்த வேதத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்கள், இயேசு அந்த தோமாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனத்திலே நான் வாசிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், அருமையான பிள்ளைகளே, காணாமல் இருந்தும் விசுவாசிப்பது அதுல ஒரு பாக்கியம் இருக்கிறது. ஹலலூயா. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை, அவர் உயிரோடு வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முகமுகமாய் பார்த்தார்கள். ஹலலூயா. நாம் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்காமல் இருந்தும் அவரை நாம் விசுவாசிக்கிறோமே. இந்த விசுவாசத்தை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் பாக்கியவான்கள். ஹலலூயா.
அவர்கள் பாக்கியவான். எனவே நாம் காணாமல் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இன்னும் கூட இந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி ஹல்லேலூயா, நாம் விசுவாசத்தினால் வருகிற பலனை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, நாம் பேசுகிற இந்த விசுவாசம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பேசுகிற இந்த விசுவாசம் அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா, அது பாவமுள்ள ஒரு விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா, அது கள்ளத்தனமான விசுவாசம் அல்ல, அது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று சொல்லி யூதா நிருபத்துல 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் வாசிக்க வேண்டாம். யூதா நிருபம் 20வது வசனத்தில வாசிக்கும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, இந்த நாட்களிலே நாமும் கூட அந்த மகா பரிசுத்த விசுவாசம் இதை பாதுகாக்கணும். அருமையான பிள்ளைகளே, அது மகா பரிசுத்தம் உள்ளது, அதுல தீட்டு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, அந்த விசுவாசத்துல குறைவு வந்துடக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்துல அவிசுவாசம் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா, அது மகா பரிசுத்தமான விசுவாசம், அது தேவனுக்குரிய விசுவாசம். ஹல்லேலூயா, அதுல வேறு ஒண்ணு வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, அதனாலதான் அந்த வசனத்துல தொடர்ந்து வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம அதை பாதுகாத்து கொள்ளணும், காத்து கொள்ளணும், தேவனுடைய அன்புல காத்து கொள்ளணும். இந்த விசுவாசத்திலிருந்து அங்கே தேவனுடைய அன்பு உண்டாகிறது, அந்த அன்பை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, மகா பரிசுத்த விசுவாசம், அதை துச்சமா நினைச்சிடாதீங்க. ஆண்டவரை நம்பி நம்பி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை இகழ்ந்து பேசி விடாதீர்கள். ஹல்லேலூயா, நல்லா நினைச்சுக்குவோம், இவ்வளவு நாளும் நம்ம நிலைச்சு நிற்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, எனவே விசுவாசத்தை அற்பமா எண்ணி விட வேண்டாம், அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா, இன்னும் பேதுரு சொல்லும் பொழுது 1 பேதுரு 1:7 வசனத்துல சொல்லுகிறார், அது அதிக விலையேற பெற்ற விசுவாசம் என்று சொல்லி. இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அந்த பொன்னை பார்க்கிலும் தங்கத்தை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம், அது மதிப்புள்ளது, கனமுள்ளது, புகழ்ச்சி உள்ளது, மகிமை உள்ளது. ஹல்லேலூயா, அந்த அதிக விலையேற பெற்ற விசுவாசத்தை நாம் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, இன்னும் கூட யோவான் தன்னுடைய நிருபத்துல 5:4 சொல்லுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல ஜெயமா வாழணுமா, பிரச்சனை இல்லாம வாழணுமா, தைரியமா வாழணுமா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயித்து போகணுமா? ஹல்லேலூயா, நமக்கு இந்த விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பாதத்துல இந்த நாளில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உங்களை கண்ணுக்கு கண்ணு நான் பார்க்கல ஆண்டவரே, ஆனா வேத வசனம் சொல்லுது நீர் உயிரோடு எழுந்தீர். நான் உங்க கண்ணுக்கு கண்ணு நான் பார்க்கல, ஆனா வேத வசனம் சொல்லுது நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர் என்று சொல்லி, நான் அதை காணாமல் இருந்தும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை ஆண்டவரே மகா பரிசுத்தமாய், ஆண்டவரே அது விலையேற பெற்றது என்று சொல்லி, இந்த விசுவாசத்தினாலதான் நாங்கள் ஜெயிக்கிறோம் என்று சொல்லி, அதை பாதுகாக்கும்படிக்கு காத்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தா விசுவாசமா ஹல்லேலூயா, இல்ல வேறு ஒரு வழியில ஜெயித்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி வந்தா விசுவாசிப்போம். ஹல்லேலூயா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் ஹல்லேலூயா உண்மையாகவே ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசிப்பதை பாதுகாத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, அதை பாதுகாத்து கொண்டார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஆத்மா ரட்சிப்பை கண்டுகொண்டது. ஹல்லேலூயா, நாம் விசுவாசத்தை பாதுகாக்க வேண்டும், அது மகா பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அதை பாதுகாக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பாடல் கூட இப்படி ஆய் உண்டு, விசுவாசமே நம் ஜெயமே, விலைமதியாதோர் நல் பொக்கிஷமே என்று சொல்லி அந்த விசுவாசத்தை குறித்து இந்த பாடலின் ஒரு கவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். விசுவாசமே நம் ஜெயமே, விலைமதியாதோர் நல் பொக்கிஷமே, விசுவாசமே நம் ஜெயமே,
விலை மதியாதோ நல் பொக்கிஷமே விசுவாசமா கேடகம் தாங்கி விசுவாச பாதையில் முன்னேறுவோ விசுவாசமாம் கேடகம் தாங்கி விசுவாச பாதையில் முன்னேறுவோ விசுவாசமே நம் ஜெயமே விலை மதியாதோ நல் பொக்கிஷமே விசுவாசமே நம் ஜெயமே விலை மதியாதோ நல் பொக்கிஷமே எரிகோவின் மதில்கள் தகர்ந்தீடவே ஏகி சென்றான் பக்தன் யோசுவாவும் எரிகோவின் மதில்கள் தகர்ந்தீடவே ஏகி சென்றான் பக்தன் யோசுவாவும் விசுவாசத்தாலே முன்னேறியே நாம் வல்லவர் பலத்தால் வென்றிடுவோ விசுவாசத்தாலே முன்னேறியே நாம் வல்லவர் பலத்தால் வென்றிடுவோ விசுவாசமே நம் ஜெயமே விலை மதியாதோ நல் பொக்கிஷமே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை பொக்கிஷமாய் பாதுகாத்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. நோவா விசுவாசத்தினாலே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டான். அருமையான பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மாத்திரம் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாலும் அந்த நோவா தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அது அவருடைய குடும்பத்தை முழுவதும் பாதுகாக்கிறதா இருந்ததே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலே அந்த விசுவாசத்தினாலே உண்டாகும் பலன்கள், நம்முடைய வீட்டிலே நடக்கக்கூடிய பலன்கள், நம்முடைய வீட்டில் கிடைக்கிற ஒரு பலன், ஹல்லேலூயா, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களை நாம் அந்த வசனத்தில் வாசித்த அந்த மூன்று பலன்களை குறித்து நாம் ஒரு சுருக்கமாய் நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, அந்த பலனினாலே விசுவாசத்தினாலே அன்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர விசுவாசித்தீங்கன்னா அவங்கள்ட்ட பயம் இருக்காது. பயம் இல்லைங்கிறனால நீங்க மற்றவரிடத்தில் அன்பா இருக்க முடியும், தேவனிடத்தில் அன்பா இருக்க முடியும், மற்றவரிடத்தில் அன்பா இருக்க முடியும். ஹல்லேலூயா. பயப்படுகிறவர்கள் மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்க முடியாது. தனக்காக பயப்படுகிறவர்கள் ஒருவரும் மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தினால் உண்டாகும் பலன்கள், முதலாவது அன்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது ஆத்தும ரட்சிப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த மூன்று குறிப்புகளை நாம் சுருக்கமாய் பார்த்து முடிக்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சந்தோஷம் இல்லையா? நம்முடைய வீடுகளில் அன்பு நிறைஞ்சு இல்லையா? காரணம் எங்கே இருக்கு அப்படின்னா, விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் குறைச்சல் இருக்கிறது. அந்த விசுவாசம் இன்னும் வளரவில்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் வளர்ந்து அன்பாய் மாறவில்லை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால் நாம் தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நாம் வளருவோம். ஆனால் நம்முடைய வீட்டிலே அன்பு நிச்சயமாய் பெருகும். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டில சந்தோஷம் பெருகும். ஹல்லேலூயா. இன்னும் கூட நம்முடைய ஆத்தும ரட்சிப்பும் உண்டாகும். இந்த மூன்று காரியங்களை நான் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். வேதத்துல அடிக்கடி ஹல்லேலூயா பெரிய பாஸ்டர் சொல்லுகிற இந்த வசனங்கள், வீட்டிலெல்லாம் இந்த வசனத்தை அவங்க கையினாலேயே எழுதி போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. 1 தீமோத்தேயு 1:5 இதை நான் படிக்கும் பொழுது, அந்த வயசில் படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவாய் புரிந்ததில்லை. ஆனால் போக போக இந்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம். 1 தீமோத்தேயு 1:5 நான் வாசிக்கிறோம், வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆம். அருமையான பிள்ளைகளே, கற்பனையின் பொருள் அல்லது தேவனுடைய கட்டளைகளின் பொருள், தேவன் எதற்காக நமக்கு இவ்வளவு காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கேட்போமானால் அதனுடைய பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நமக்கு விசுவாசம்
அது மாயமற்ற விசுவாசமா இருந்துச்சுன்னா, அது வந்து நடிக்கிற விசுவாசம் அல்ல. சர்ச்சில் இருந்தால் விசுவாசம், வீட்டில் போனால் கோபம், சண்டை, மற்றவங்கள்ட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். ஹலலுயா, தேவனுடைய கட்டளைகளுக்கு காரணம் அது அன்பில் இருக்கணும். ஹலலுயா, அநேக பிள்ளைகள் ஓ சர்ச்சில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் உண்டு, அவங்களுக்கு விசுவாச வார்த்தைகள். ஆனால் அவங்களுடைய வீடுகளுக்கு போனால் அந்த விசுவாசத்திற்கும் அவருடைய நடைமுறைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி சொல்லத்தக்கதாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல, இது மாயமற்ற ஒரு விசுவாசம், அது உண்மை பேசுகிற ஒரு விசுவாசம், நல்மன சாட்சி. ஹலலுயா, மனசாட்சியில ஒரு நல் மனசு. ஹலலுயா, அது பொய் பேசுறது இல்ல. நம்ம நிறைய நேரம் குடும்பங்கள்ல உள்ள குடும்பத்துக்குள்ளேயே மறைவுகள், ஹலலுயா, பொய்கள், இது எல்லாவற்றையும் நாம் விட்டு சுத்தமான இருதயத்துல பிறக்கிற அன்புதான் விசுவாசம். ஹலலுயா, விசுவாசத்துல இருந்து பிறக்கிறது அன்பு. ஹலலுயா, விசுவாசம் முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. நாம் விசுவாசிக்கிறவர்களா இருப்போமானால் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் என்று சொல்லி நாம் அதை அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாய் மாறுகிறோம். ஒன்று யோவான் 4:19 நான் வாசிக்கும் பொழுது, 1 யோவான் 4:19 வாசிப்போமா? அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். பாருங்க, அவர்தான் நமக்கு முதல்ல அன்பு கூர்ந்தார். முதல் அவர்தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மிடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். சிலுவையில் அவர் தன்னை அர்ப்பணித்து, அவர் நமக்காக மரித்து, அவர் ரத்தம் சிந்தி நம்மிடத்திலே அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூர்ந்தபடியினாலே இன்றைக்கு நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அருமையான பிள்ளைகளே, இதை நல்லா புரிந்து கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு நமக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். ஹலலுயா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, ஹலலுயா, அவர் இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறாரே, நாம் எப்படி தவறு பண்ணுவது என்று சொல்லி பாவத்தை விட்டு மனம் திருப்பி அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹலலுயா. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது 12 வாசிக்கிறோம் பாருங்கள், அதே அதிகாரத்துல 12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தேவனை நம்ம ஒரு நாளும் கண்டதில்லை, ஆனால் அவரை விசுவாசித்து அவர் நமக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, நாம் இன்றைக்கு ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹலலுயா, நம்ம வீட்டில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. அருமையான பிள்ளைகளே, இந்த வருடத்தில் பொல்லாத காலமாக இருக்கிறது. நான் விசுவாசத்தினால கிடைக்கிற பலன் நமக்கு வேண்டும், அந்த பாதுகாப்பு நமக்கு வேண்டும். நோவா ஹலலுயா விசுவாசித்தான். அவன் பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும், அவருடைய மகனையும் மருமகள் எல்லாரையும் கூட ஒன்றாய் அந்த பேழைக்குள்ளாக சேர்த்து கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையை பெற்றான். இன்றைக்கு நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற முடியாமல் இருக்கிறபடியினாலே குடும்பங்கள் பிரிந்து பிரிந்து போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாய் ஒரே இடத்திலே வந்து சேரும்படிக்கு மாறிவிட்டதே, ஏனென்றால் அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்குரிய அவர் அன்பை காண்பித்தான், அவள் எல்லாரிடத்திலும் அன்பை காண்பித்தான். ஹல்லேலூயா. எனவே அங்கே அவர்கள் எல்லாரும் ஒரே பேழைக்குள்ளாக சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக, ஹல்லேலூயா, நம்முடைய வீடுகளிலே பிரிவு இருக்கிறதே. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் தேவனை விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ளாக பிரிந்து பிரிந்து இருக்கிறோமே, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்க முடியவில்லையே, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப மாட்டோமா? ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் மாயமற்ற விசுவாசமாய் மாறாதா? ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் சுத்தமான இருதயமா இருக்காதா? ஹல்லேலூயா. அது நல்மன சாட்சியில இருக்கிற விசுவாசமா இருக்காதா? ஹல்லேலூயா. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்வோம். எங்கள் வீட்டில் அருமையான சகோதரிகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கணவனிடத்தில் அன்பாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுங்கள். பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சகோதரர்களே,
ஹலேலூயா. ஓ, நான் என் மனைவியிடத்தில் அன்பாய் இருப்பேன், பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருப்பேன். ஹலேலூயா என்று சொல்லி சொல்லுங்கள். ஹலேலூயா. அருமையான ஹலேலூயா பெரியவர்களே, நான் மருமகனிடத்தில் அன்பாய் இருப்பேன், மருமகளிடத்தில் அன்பாய் இருப்பேன் என்று சொல்லி சொல்லுங்கள். ஹலேலூயா. அன்பாய் இருப்பேன், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கோர்ந்தால். ஹலேலூயா. அந்த அன்புக்கு ஒரு இப்படி அன்பு கூர்ந்து நீங்கள் வருவீர்களானால், அந்த 12வது வசனத்தில் பிற்பகுதியில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அன்பு கூர்ந்து பாருங்கள், தேவன் இன்னும் அதிக அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றுவார். கொஞ்சமாய் அன்பு கூர்ந்து பாருங்கள், ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அன்பை ஊற்றுவார். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஹலேலூயா. தேவன் உங்களுக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்கிற விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். நாம் மற்றவர் மேல் அன்பு காண்பிப்போமாக. அவர்கள் பாவம் செய்கிற நேரத்தில் அவர் மேல் அன்பு காண்பிப்போமாக. ஹலேலூயா. அன்பு காண்பியுங்கள், அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். ஹலேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிற முதல் குற்றம், ஹலேலூயா, முதல் குற்றம், ஹலேலூயா, நாம் இரட்சிக்கப்பட்ட நாளிலே எவ்வளவு அன்புள்ளவனாக இருந்தேன், இன்றைக்கு என்னுடைய அன்பு எப்படி இருக்கிறது. இதைதான் இயேசு கிறிஸ்து அங்கே சபைக்கு எழுதும் பொழுது முதல் குற்றமாய் சொல்லுகிற ஒரு குற்றம். என்ன குற்றம் என்று சொல்லி பார்ப்போமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், யாராவது ஒருவர் வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ரட்சிக்கப்பட்ட நாள்ல எவ்வளவு அன்பா, நான் வீட்டில் எல்லாருக்கிட்டே அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது போல எல்லாரிடத்திலையும் அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்தினோம். ஹலேலூயா. அன்பு கூறும்படிக்காக நம்மை தாழ்த்தினோம். இன்றைக்கும் அந்த அன்பை விட்டாய். ஹலேலூயா. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். தேவனிடத்தில் இருக்கிற அன்பையும் மற்றவரிடத்தில் இருக்கிற அன்பையும் விட்டாய். ஹலேலூயா. இதுதான் முதல் குறையாக இருக்கிறதை பார்க்கிறோம். சபையில் இருக்கிற அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய விசுவாச பிள்ளைகளே, ஹலேலூயா, அவருடைய பரிசுத்தாவியை பெற்ற பிள்ளைகளே, ஹலேலூயா, நான் விசுவாசத்தினால் கிடைக்கிற பலன் அன்பு. விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை உதாசீனப்படுத்தாதீர்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹலேலூயா. அதை உதாசீனப்படுத்தாதபடிக்கு அன்பிலே பூரணத்தை கண்டுபிடியுங்கள். ஹலேலூயா. நாம் 2வதாக, நாம் சந்தோஷம் உண்டாகிறது. விசுவாசத்தினாலே கிடைப்பது ஒரு சந்தோஷம். விசுவாசத்தினாலே கிடைப்பது ஒரு சந்தோஷம். லூக்காஸ் விசேஷம் 19வது அதிகாரம் 5-6 வசனங்களிலே சகேயுவை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவன் இயேசுவை பார்க்க ஆசையாயிருந்து மரத்தின் மேல் ஏறி கொண்டிருந்தான். இயேசு அந்த பக்கத்தில் வரும்பொழுது அங்கே நடந்ததை தான் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போமா. பாருங்க, அவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா இயேசு அவங்க வீட்டுக்கு வரார். ஹலேலூயா. அவன் பாவம் செய்தவன் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம். இயேசுவை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்வது சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்கு அன்னைக்கு உண்மையில சொல்ல போனா அவன் சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தை அவன் அங்கே பெற்றிருப்பான். ஹலேலூயா. யாருக்கும் புரியாது. பாவியான வீட்டுக்கு இயேசு வருகிறார், பாவியானவனுடைய வீட்டிற்கு இயேசு வருகிறார் என்று சொல்லி சொல்லுகிற அந்த காரியம், அவன் சொல்லி முடியாத சந்தோஷம் அவனுக்குள்ளாய் வந்திருக்குமே. ஹலேலூயா. இந்த சந்தோஷத்தை நாம் ஏன் இழந்து போக வேண்டும்? அருமையான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கவலைகளுக்காக இந்த இயேசு கிறிஸ்து எங்களுடைய வீட்டில் இருக்கிறார் என்கிற, வருகிறார், எங்கள் வீட்டில் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தை ஏன் இழந்து போக வேண்டும்? ஹலேலூயா. விசுவாசிப்பீங்களா?
எங்க இயேசு எங்க வீட்டுல இருக்கிறாரு அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கலாமா? இத போல ஒரு சொல்லி முடியாத சந்தோஷம் என்ன இந்த உலகத்துல? ஹல்லேலூயா! ஏதோ ஒரு முதலமைச்சர், ஒரு சாதாரண, ஒரு சிறிய, ஒரு எல்லாராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுடைய ஒரு மக்கள் வீட்டிற்கு போய் டீ குடித்தார், காஃபி குடித்தார் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் எவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம்! அவங்க வாழ்க்கையிலேயே நாங்கள் இதை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களே. ஹல்லேலூயா! வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் வந்து இருப்பது நமக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் அல்லவா? ஹல்லேலூயா! இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள், ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் மயக்கத்தினாலே, உலக இன்பங்களினாலே, சிற்றின்பங்களினாலே மறைக்கப்பட்டு இருக்கிறதோ, ஹல்லேலூயா, இந்த இயேசு கிறிஸ்து என் வீட்டில் இருக்கிறார், அது எனக்கு போதும் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சிற்றின்பங்களும் நம்முடைய கண்களை மறைக்கிறதோ, நம்முடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் நம்மை மாற்றி விடுகிறதோ, ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு போதும், அவர் அல்லவா, ஹல்லேலூயா, நம்மை கொள்ளை நோய்க்கு பாதுகாப்பார். கொள்ளை நோயிலிருந்து யார் பாதுகாப்பார்? நம்முடைய சிற்றின்பம் நம்மை பாதுகாக்குமோ? ஹல்லேலூயா! நாம் உலக கவலைகள் படுவதனாலே நம்மை பாதுகாக்குமோ? ஹல்லேலூயா! நம்மிடத்தில் இருக்கிற பணம் நம்மை பாதுகாக்குமோ? ஹல்லேலூயா! அது எல்லாம் பாதுகாக்காதே, ஆனால் அவைகள் தான் நம்முடைய சந்தோஷத்தை இழக்க பண்ணினது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அன்றைக்கு சகேயுவினுடைய வாழ்க்கையில வந்த சந்தோஷத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் வந்த சந்தோஷத்தை இழக்க பண்ணினது என்னது? ஹல்லேலூயா! இந்த காரியங்கள் அல்லவா இந்த விசுவாசத்தின் பலனாகிய இந்த சந்தோஷம், சொல்லி முடியாத சந்தோஷம், யாரும் சொல்லி முடியாது, மற்றவங்க எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் புரியாது. சகேயுக்கு எவ்வளவு சந்தோஷம் அன்றைக்கு இருந்திருக்கும் சொல்லி ஒருத்தருக்கும் புரிந்திருக்காது. ஹல்லேலூயா! சொல்லி முடியாத சந்தோஷம். ஹல்லேலூயா! இன்னும் கூட அப்படிப்பட்ட சந்தோஷம் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, நாம் 1 பேதுரு 4:13 வாசிக்கிறோம், அங்கே பார்க்கிறோம், பாடுகளிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா! அவன் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தார், அதனால அவனுக்கு சந்தோஷம். இன்னும் கூட விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பாடுகளிலும் சந்தோஷம். ஹல்லேலூயா! அங்கு 1 பேதுரு 4:13 வாசிக்கிறோம் பாருங்கள். 1 பேதுரு 4:13 வாசிப்போமா? கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அருமையான பிள்ளைகளே, பாடுகளுக்காக சந்தோஷம். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களை பலவிதமான பொய்யான தீமையான மொழிகளினாலே உங்களை நிந்தித்து உங்களை பழி சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா! சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா! நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறபடியினாலே உங்களுக்கு ஒரு நிந்தை வருமானால், உங்கள் கஷ்டம் வருமானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏனென்றால் அதற்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது. அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, ஹல்லேலூயா, அவள் வந்திருக்க நின்ற நேரத்திலே அவளுக்கு ஒரு பாடுதான், கஷ்டம்தான். அவர் தேவனுடைய விசுவாசிக்கிற விசுவாசத்திற்காக ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஒரு வேதனையான ஒரு நிலைமை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அந்த அக்கினி சூளையின் நடுவிலே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அக்கினி சூழ்நிலை, அந்த அக்கினி கூட 7 மடங்கு அதிகமாய் எரிகிற அக்கினி கூட, ஹல்லேலூயா, அவருடைய உடம்புல ஒரு முடிய கூட கருக பண்ணல. அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஒரு முடிய கூட கருக பண்ணல. ஹல்லேலூயா! அது மகிமை அல்லவா? அது மகிமை அல்லவா? நம்மோடு இருக்கிற அந்த இயேசுவை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா! அங்கே பாடுகளுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தல நடமடிகள் புஸ்தகத்துல 16 அதிகாரத்துல பவுலும் சீலாவும் தேவனுக்காக ஊழியம் செய்தார்கள். அவர் ஊழியம் செய்த இடத்துல, ஹல்லேலூயா, அவர்களை, ஹல்லேலூயா, அவர்கள் கர்த்தரை தேவனுடைய வார்த்தைகளை அறிவித்தபடியினாலே அங்கே அவர்களை அடித்து அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டு அவர்களை நன்றாய் அடித்து காயப்படும் வரைக்கு அடித்து, ஹல்லேலூயா, அவர்களை சிறைச்சாலையிலும் வைத்து விட்டார்கள். ஹல்லேலூயா! அங்கே சிறைச்சாலையிலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:24 வாசிக்கிறோம். வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16:24 அவன்
அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொடு மரத்தில் மாட்டி வைத்தான். பாருங்க, அவர்கள் ஊழியம் செய்தபடினாலே, தேவனை அறிவித்தபடினாலே, சுவிசேஷம் சொன்னபடினாலே அவர்களை கால்களை அடிலாம் அடி அடி வாங்கிட்டு இன்றைக்கு காலையும் கூட மாட்டி வச்சு தொழுமரத்துல கால்களை அசைக்க முடியாதபடிக்கு கால்களை தொழுமரத்துல மாட்டி வைத்து அவர்களை அங்கே காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியுமாங்க? இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்கு மத்தியில போகும் பொழுது சந்தோஷமா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அங்கே பவுலும் சீலாவும் செய்ததை நாம் 25வது வசனத்திலே வாசிக்கிறோம். நடுராத்திரியிலே அடிலாம் வாங்கி, பயங்கர அடி வாங்கி நடுராத்திரி இருந்துச்சுன்னா தூங்கிட்டுல இருந்திருக்கணும். ஹல்லேலூயா. அந்த வேதனையோட அப்படியே தூங்கி இருக்கணும்ல. ஆனா இவங்க பாருங்க, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணினார். ஹல்லேலூயா. தொழுமரத்துல கால்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறது, சரீரம் முழுவதும் காயங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே நடு ராத்திரியிலே அவர்கள் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அவர்களுக்கு வேதனை இல்லை, சரீரத்தில் இருக்கிற வேதனையே தெரியவில்லை, துதித்து பாடுகிறார்கள். கர்த்தால் துதிசை மனமே துதிசை என்று சொல்லி கூட பாடினார்களோ, எப்படி பாடினார்களோ, என்ற பாடினார்களோ தெரியாது, ஆனால் துதித்து பாடினார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி பாடியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அப்படி செய்வீர்களானால் அங்கே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லி முடியாத சந்தோஷம், மகிமையினால் நிறைந்த ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார் என்கிற சொல்லி முடியாத சந்தோஷம் மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்கள் பாடினார்கள், அன்றைக்கு சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகளும் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, எல்லாருடைய கட்டுகளும், ஹல்லேலூயா, அங்கிருந்த எல்லாருடைய கட்டுகளும், அதை சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும், அருமையான பிள்ளைகளே, நீங்கள் ஒருவர் உங்கள் வீட்டில் பாடுகளுக்கு மத்தியில் துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகும். இன்னும் நிறைய பேரால் துதிக்க முடியாமல் உங்கள் வீட்டில் இருக்குதா? ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போகும். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு இந்த விசுவாசத்தினாலே வருகிற இந்த சந்தோஷம், ஜெபம், துதி, அது நமக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கும். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 4வது வசனத்தில் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை நமக்கு கஷ்டங்கள் இருக்குமானால் நாம் எல்லா விண்ணப்பத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்துவோமானால் எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களை நிரப்பும். நாம் துதி பாடலாம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம், துதிக்கலாம், பூரண சமாதானம் கிடைக்கிறது. அங்கே ஒரு அற்புதமும் நடக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதமும் நடக்கிறது. எனவே விசுவாசத்தினாலே நாம் சந்தோஷம் அடைகிறோம். ஹல்லேலூயா. நாம் 3வதாக நாம் ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த பூமியில கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பது மாத்திரம் அல்ல நமக்கு நோக்கம். கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் பாதுகாப்பார். இந்த வருடத்துல எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும், ஹல்லேலூயா, நான் விசுவாசத்தை மகா பரிசுத்த விசுவாசமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த விசுவாசமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி சொல்லுங்கள். அது மகா பரிசுத்தமானது. நான் விசுவாசத்திலிருந்து நான் இருக்கிற நிலைமையில விட்டு இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யறதுக்கு போறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல வளருங்கள். ஹல்லேலூயா. அப்படி வளர்ந்து நான் 1வதாக, ஹல்லேலூயா, நாம் அன்பை பெற்றுக்கொள்வோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். 3வதாக ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற பலன் அது ஆத்தும ரட்சிப்பு. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்க நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, குமாரனை உடையவன், ஹல்லேலூயா, நித்திய ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன், நித்திய ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் குமாரனை உடையவர்களுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் நிச்சயமாய் அடைகிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அடைகிறோம். ஆனால் அதையும் காட்டிலும் ஒரு மேன்மையான ஒரு நன்மை, அந்த ஆத்ம ரட்சிப்புக்கும் மேலான ஒரு காரியம், ஹல்லேலூயா, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது யார்? அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசிப்போமா? நாம் சந்தோஷப்பட்டு கழிவுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல நான் வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே பரலோக ராஜ்யத்துல அவருடைய மனைவி என்று சொல்லி சொல்லுகிற ஒரு கூட்ட மக்கள் உண்டு. அது எவ்வளவு பெரியது! மனவாட்டியாய் காணப்படுகிற சபை. அருமையான பிள்ளைகளே, அருமையான பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டேன், நான் நித்திய ஜீவனுக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்வதை காட்டிலும் ஹல்லேலூயா, மேன்மையான ஒரு அனுபவம் மனவாட்டி சபையாய் மாறுவது. இது பரலோக ராஜ்யத்தில் தான். அங்கே அப்படிப்பட்ட சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கர்த்தர் அவருக்கு துதி செலுத்த கடவோம் என்று சொல்லி சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உண்டாகிற ஒரு ரட்சிப்பு. நம்ம கர்த்தர் என்னைய நரகத்துக்கு அனுப்பாம என்னை பரலோகத்துல சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலா நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறினேன் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறதே. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, அந்த காரியத்தை நாம் வாஞ்சிப்போமா? இந்த வருடத்துல பயங்கரமான வருடம், ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் தொடக்கமே பயங்கரமா இருக்கிறது. ஆனால் ஹல்லேலூயா, அருமையான பிள்ளைகளே, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே எவ்வளவு நன்மை! நாம் இந்த வருடத்துல நாம் இப்படி தேவனுக்குள்ள அன்பில நாம் பூரணத்தை அடைந்து ஹல்லேலூயா மனவாட்டியாய் மாறுவோமாக. ஹல்லேலூயா. நாம் இன்னொரு ஒரு நன்மையும் உண்டு. அங்கே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு நன்மையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் அந்த பாக்கியத்தை விட அதிகமான பாக்கியம் ஹல்லேலூயா 19:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அது மனவாட்டியே என்று சொல்லி சொல்லப்படுகிற பாக்கியம். ஹல்லேலூயா. அதற்கு அடுத்த பாக்கியம் ஹல்லேலூயா, ஓ தே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். அங்கே மனவாட்டியாய் போனவர்கள், அவர்கள் மறுரூபமாகி போனவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அங்கே புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் ஒரு நாள் உண்டாக்குகிற நாட்களிலே, ஹல்லேலூயா, அங்கே இருக்கிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோமே. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிக்கிறோம். நாம் அந்த வசனத்தை மாத்திர வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விஷயம் துடைப்பார். இனி மரணம் இல்ல என்று சொல்லி சொல்லுகிற இடத்துல கொண்டு போய் வைப்பார். இந்த ஆத்தும ரட்சிப்பு விசுவாசத்திற்கு மாத்திரமே உரியது. ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு மாத்திரம் கிடைக்கிற பலன், விசுவாசத்திற்கு மாத்திரமே கிடைக்கிறது. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிற பாவ மன்னிப்பு மாத்திரத்தில் நின்று விடாதீர்கள் அருமையான பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் அதைவிட மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைவிட மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிலைமையிலே மாத்திரம் இருந்துவிட வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு போகிற ஒரு நிலைமையை காட்டிலும் ஹல்லேலூயா மேன்மையான ஒரு நிலைமை மனவாட்டியான சபை. ஹல்லேலூயா. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியா இருக்க வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா எப்படிப்பட்ட மேன்மையான அந்த விசுவாசத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபா ஷபாரி கரதரா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே நமக்கு ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தார். ஹல்லேலூயா.
அதனாலே நாம் அந்த விசுவாசத்தினாலே ஒரு முடிவு ஒரு பலன் ஹலல்லூயா நமக்கு கிடைக்கிறது. விசுவாசத்தினுடைய முடிவு என்ன? ஹலல்லூயா, அது எவ்வளவு மகிமையான ஒரு முடிவு. அது காணாமல் அந்த விசுவாசிக்கிற அது இதை அதை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியம் அல்லவா? அனுபவித்து தேவனை விசுவாசிப்பதை காட்டிலும் கேள்விப்பட்டு விசுவாசிப்பது எவ்வளவு பெரியது. ஹலல்லூயா, இந்த விசுவாசம் பரிசுத்தமான ஒரு விசுவாசம். அதை துச்சமாய் மதித்து விசுவாசத்தினால எனக்கு என்ன பலன் என்று சொல்லி ஏசாவை போல இந்த ஹலல்லூயா ஓ இத சிரேஷ்ட புத்திர பாகத்தினால எனக்கு என்ன பலன் என்று சொல்லி உதறி போட்டது போல ஹலல்லூயா விசுவாசத்தை ஒரு பிள்ளைகளும் உதறி போட வேண்டாம். ஹலல்லூயா, அது மகா பரிசுத்தமானது, அது விலையேற பெற்றது, அது உலகத்தை ஜெயிப்பது. ஹலல்லூயா, அந்த விசுவாசிப்போ விசுவாசத்துல பூரணப்படுவோம். அது நம்ம ஒரு வீட்டிலே அன்பை உண்டாக்கும். ஹலல்லூயா, நம்முடைய வீட்டில சந்தோஷத்தை உண்டாக்கும், நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கும், முடிவிலே ஆத்ம ரட்சிப்பை கொடுக்கும். ஹலல்லூயா, நாம் நரக ஆக்கினையிலிருந்து நாம் பிழைத்துக் கொள்ளலாம். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்துல உம்முடைய பாதத்துல தாழ்த்திகிறோம் ஆண்டவரே. ஹலல்லூயா, நீர் கர்த்தாவே இந்த நேரத்துல கர்த்தாவே அப்பா உம்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த தடைகளுக்கு மத்தியில கிருபை பாராட்டினபடினாலே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல ருபா ஷபாரி கரதாடா, ஹலல்லூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவர் இந்த தடைகளுக்கு மத்தியில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீர் கிருபை பாராட்டினீரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே தடைகளை எல்லாம் நீர் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹலல்லூயா, சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட வேண்டும் ஆண்டவரே. அப்பா தடைகள் நீக்குவதற்கு முன்பாக ஆண்டவரே அப்பா ஹலல்லூயா, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே ஆண்டவரே ஒருவருக்கு கூட ஆண்டவரே ஒரு தீமை வராதபடிக்கு அப்பா நீர் பாதுகாக்க வேண்டும். இறக்க செய்க, பயங்கரமாய் எழும்பி வருகிறது இல்ல அந்த ஆண்டவரே, பிள்ளைகளை எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரக்கமா ஷபா ரபா அதிகாரா கர அதிகாரா ஷிகாரிக்கரா அட்டுப்புற இந்த காரியத்துல இறக்க செய்க. சபையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் உதவி செய்ய ஆண்டவரே, ஒவ்வொரு தீமை கூட வராதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாப்பீராக. ரபா ஷபா ரபா அதிகாரா ஆண்டவரே, விசுவாசத்தினாலே ஆண்டவரப்பா நோவா கர்த்தாவே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் எல்லாரையும் பாதுகாத்து கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே அப்பா. எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்து ஆண்டவரே அப்பா அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை பாதுகாத்து காத்து கொண்டு ஆண்டவரே அப்பா அந்த நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க. எங்கள் வீடுகளிலே காணப்படுகிற அன்பில்லாத தன்மைகளை மாற்றுங்கப்பா. நாங்கள் விசுவாசத்தில அன்பை கண்டுகொள்ளும்படிக்கு எங்கள் வீட்டுக்கு உதவி செய்யுங்க. ஹலல்லூயா ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே விசுவாசத்தினாலே எங்கள் வீட்டுல சந்தோஷம் உண்டாகும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்புல ஆண்டவரே அப்பா, நாங்கள் கர்த்தாவே ஆதியிலிருந்து அன்பை விட்டு விட்டோம் என்று சொல்லி நீர் குறை சொல்லியிருக்கிறீர்கள், குறை சொல்லி இருக்கிறீரே, அந்த குறை சரியாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஆத்ம ரட்சிப்புல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டது என்று சொல்லி மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலும் பெயர் எழுதப்படும்படிக்காய், மனவாட்டியாய் காணப்படும்படிக்காய் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பயங்கரமான நாளில் உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வதாக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோனி ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமா ஸ்தோத்ர எல்லாருக்கும் ஸ்தோத்ர கத்திரை கிருபையினால ஸ்தோத்ர நல்லா கேட்டுச்சாப்பா ஸ்தோத்ரம் நல்லா கேட்டுச்சா ஸ்தோத்ரம் நல்லா கேட்டு சரி சரி சொல்லுங்க.